ஓகே, நம்ம பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு கருணாகராஜ், இப்படி ஒரு பெரும் தவறு நடந்திருக்கிறதுன்னு திமுக மட்டுமல்ல அதிமுக மற்ற கட்சிகள் அத்தனை பேருமே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பாடல் பாடும்போது அங்கே அதுக்கு முழுசாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த பாடல் பாடிட்டு வரும்போதே அவங்க ரொம்ப திணறித்தான் பாடினாங்க. நடுவில் வந்து அந்த பாராவை மாற்றி பாடுறதுக்கான முயற்சி பண்ணாங்க, திருப்பி திருத்தி பாடினாங்க. அப்போ அந்த வரி விட்டுருச்சுங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அரசியல் பண்ணுறதுக்கு வேறு விஷயம் இல்லாட்டி இந்த மாதிரி பேச வேண்டியதுதான். அதுதான் இப்போ குறிப்பிட்டார் சாமி. என்ன சாம் குறிப்பிட்டார்? சாமி எப்பொழுதும் டிடி மாதிரியான தொலைக்காட்சியில், அது ஆளுநர் நிகழ்ச்சியில் முறையான ரிகர்சல் இல்லாமல் வரமாட்டாங்க. இதை நான் பல தடவை பல டிவியில் என்கிட்ட ஃபோனில் வரும்போது இதைத்தான் நான் சொன்னேன். இதை எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். அவர் ஒத்திகை பார்க்காமல் பாடினது தவறு, அல்லது ரெகுலராக தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரிஞ்சவங்கள பாட வச்சுருக்கணும், அது செய்யாதும் தவறு. இதுக்காகத்தான் அவங்க இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நாங்கள் செய்தது தவறு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க? டிடி தமிழ்நாட்டு மக்கள். டிடி ஒரு பொறுப்பான நிறுவனம். நீங்க தவறு செஞ்சா மன்னிப்பு யார்ட்ட கேப்பீங்க? ஒவ்வொருத்தர தனித்தனியா கேப்பீங்க? இல்ல ஒவ்வொருத்தர தனித்தனியா? அப்படி கேட்கல. அப்புறம் இப்ப ஒரு இந்திய பற்றி ஒரு நீண்ட நெடுங்க நெடுந்த ஒரு வரலாறு சொன்னாரு. ஆமா, ஆனா இந்தியாவில இன்றைக்கு தமிழ்நாட்டுலதான் இந்தி பிரச்சார சபால அதிகமான பேர் இந்தி படிக்கிறார். அமைதியை தான் கேட்டானே சாமண்ண, அமைதியை தான் கேட்டுட்டு இருந்தேன். அமைதியை தான் கேட்டுக்கிறாங்க. மூன்றாவது மொழின்னு கவர்னர் சொல்றதோ பாஜக நிர்வாகிகள் சொல்றதோ தலைவர்கள் சொல்றதோ இந்தியா அல்ல. நீங்கள் சொன்ன 22 நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன 22 மொழி தமிழையோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்தையோ அவமதிக்கும் எண்ணம் பாடியவர்களிடம் இல்லை, வேண்டும் என்று இதனை யாரும் செய்யவில்லை. இது தொடர்பாக மாண்புமிகு தமிழக ஆளுநருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து எக்ஸாக்ட் வெர்பாட்டம். இதில் பிரச்சனை என்னென்னா, திராவிட நல் திருநாடு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறலங்கிறது தான் சிக்கல். இங்கே நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழையோ தமிழ் தமிழ் வாழ்த்தையோ நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் இது பண்ணல அப்படின்றாங்க. அப்போ அந்த அதை கடந்து போகிறாங்களா அல்லது வேண்டுமென்றே அது செய்யப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை நீங்கள் என்னங்க, யானைக்கு யாரனா குதிரை குரன் நடந்த பிரச்சனை என்ன? முதலமைச்சர் திராவிடத்தை தேசிய கீதத்திலிருந்து திருநாடுன்னு விட்டுருச்சுங்கிறது பிரச்சனை. ஆமாம், அதுக்கு தானங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அதில் கடந்து போகிறாங்கன்னு என்ன? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழையோ தமிழ் தாய் கேள்வி கேட்குறேன் சார். முதலமைச்சர் பல விழாக்களை கலந்துக்கிறார். ஒரு விழால தேசிய கீதத்தை ஒருத்தர் தப்பா பாடிட்டார். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுவோமா? ஆனா உடனடியாக முதலமைச்சர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாரு? என்ன ரியாக்ட் பண்ணிருக்காரு? நீங்க கவர்னர் அங்க சார், கவர்னர் அங்க இல்லனா இந்த அளவுக்கு இத பிரசாக்குவீங்களான்னு தெரியாது. ஆக்குவாங்க சார். கவர்னர் யார் இருந்தாலும் சார், கவர்னர் இருக்கா சார்? ஒரு தமிழ் தாய் வாழ்த்த ஒரு அம்மா தவறா பண்ண, உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து இல்ல, அதை நான் இதுல வச்சிருக்கேன். எனக்கு பாட நீங்க நேரம் கொடுக்க மாட்டீங்க, முழுசா நான் பாடி காமிச்சிருவேன். அதை நீங்க பாட நேரம் கொடுக்க மாட்டீங்க. இல்ல, அதுல கடைசியில் என்ன 8 வரிகள் விடப்பட்டிருக்கு. இது நம்ம கலைஞர்கள் உருவாக்கின தமிழ் தாய் வாழ்த்து. முதலமைச்சர் ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு உள்நோக்கத்தோட கவர்னர் அவர்களை ஒரு இனத்தை எல்லாம் இழுத்து பேசுறது நியாயமா? இது எந்த அளவுக்கு இது ஒரு அரசியல் கால்புணர்ச்சியா நீங்க கொண்டு போறீங்க? ஏன்னா அவர் திராவிடத்தை விமர்சிக்கிறாரு. நீங்க மறுபடியும் மூன்றாவது ஒரு மொழின்னு சொல்றது
நீங்க சொல்ற திராவிடத்துக்கு உள்ள இருக்கிற மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் சேர்த்துதான் சார் மூன்றாவது மொழி. நீங்க மூன்றாவது மொழியா எல்லாரும் கண்ணை கட்டிட்டு ஹிந்தின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற இந்த தமிழகத்துல தான் இந்தியாவிலே அதிகமா ஹிந்தி படிக்கிறாங்க, அதிகமான ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு திருவிழா நடக்கும், இந்த திருவிழா நடக்காதீங்க அடுத்து வைங்க சார். இது சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருந்தாலும் இதான் நடக்கும். திமுக கூட்டணி பத்தாண்டுகள் இருக்கும் போது இதான நடக்கும். ஏற்கனவே பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணியில திமுக இருக்கும் போது இந்த இந்தி விழா தான் நடக்கும். இந்த இந்தி விழா நடக்கிறது தமிழ் இந்தியாவினுடைய பாரம்பரியம். இந்தியாவில் பேசாத மாநிலங்கள் ஒரு மாதம் நடத்தப்படாது. நீங்க பேச வரீங்களா இல்லையா? பாருங்க, நீங்க வந்து ஒரு நிறைய சொல்லிட்டே போறீங்க. நீங்க இப்படி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. இது தவறு. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இது தவறு. இல்ல திருப்பிட மாட்டீங்க. இல்ல திரு நாகராஜ் தவறாக சித்தரிக்கிறார். அவர் தவறு. அது அப்படி பேசுறது. பேசுறதுல இங்க இருக்க நீங்க பேசுறது உங்களை அழைச்சிருக்கிறேன். சார் நீங்க குறுக்க பேசுறார். சியாமல குறுக்க போறீங்களா? இது பாருங்க, நாகராஜ் போறீங்களா? நீங்க நான் அவற்றி விளக்கம் கேட்டேன். நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சார் இது தப்பு. நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் அவற்றி விளக்கம் கேட்டேன். நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எஸ் ப்ளீஸ். நீங்க பேசுறதா உங்களை அழைச்சிருக்கேன். நான் உங்க கருத்தை சொல்ல தான் கூப்பிட்டிருக்கேன். ஆனா இடையில ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு முத்திரை கொடுத்து ரொம்ப தவறுங்க. பதில் சொன்னா விட மாட்டீங்க. நீங்க பேசுங்க. உங்களுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க பேசுறதுக்கான விஷயம் தானே சொல்லுங்க. இல்ல இல்ல, அதான் நீங்க இப்ப ஒரு ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் ஆயிடுச்சுன்ற அர்த்தம். சார் ஒரு மாசம் இல்ல சார், ஒரு மாசமும் இந்தியா புறம் நடக்குதா? அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப விழாக்கள், பண்டிகைகள், ஒரு எதிர்பாராத சம்பவங்கள், புயல், மழை, வெள்ளம், அதுக்கேற்ற மாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் இந்தியா புறம் நடத்தணுங்கிறது காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலையும் சரி, பாஜக திமுக கூட்டணி ஆட்சியிலும் சரி, சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு மட்டும் கடிதம் எழுதுறீங்க. எல்லாவட்டமும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதை வந்து தலைமைச் செயலகத்தில் நடத்துன்னு சொன்னா தப்பு, சட்டமன்றத்தில் நடத்துன்னு சொன்னா தப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிறுவன அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துன்னு சொன்னா தப்பு. நீங்களும் மத்திய அரசு நிறுவனம் வழக்கமா இந்தியாவுடைய முதன்மையான அலுவல் மொழின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னதை சியாம அவர்கள் சுட்டிக்காட்டி எல்லா மொழியும் உண்டு தானே. முதன்மையான அலுவல் மொழி அப்படி இல்லையே? உங்க அலுவல் மொழி நீங்க அரசாங்கத்துல நீங்க படிங்க, பாத்துட்டு திருப்பி என் லைன்ல வாங்க. நான் பக்கத்துல அவரு திருப்பி இங்க தானே இருக்கேன். இந்தியாவுடைய ரெண்டு வழக்கறிஞர் இந்தியாவுடைய அலுவல் மொழி இந்தி இருக்கிறதுனால உள்துறைக்கு உள்துறை அமைச்சர் யாரா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதை டெவலப்மெண்ட் பண்றது, இந்தி தின விழா கொண்டாடுறது வழக்கமான இந்தியாவில் இருக்கிற சட்ட அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற நிகழ்வா? யாம் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு நாள் நின்று இருந்தது, ஒரு மாசமா எப்ப ஆச்சு அப்படின்னு கேக்கு. ஒரு மாசம் எங்க ஆச்சு? என்ன சர்க்கிள் விட்டுருக்காங்க ஒரு மாசம். யாரு யாரு நடத்தவில்லையோ சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க நடத்திருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சார், ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு நான் வந்து ஒரு ஆயுத பூஜைக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறேன். நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு 11 மணிக்கு மயிலாப்பூர்ல. ஏன் நீ ஆயுத பூஜை அன்னைக்கு நடத்தல இன்னைக்கு நடத்துன்னு கேட்க முடியுமா? இல்ல இல்ல. ஷியாம் நாகராஜன் நிலைப்பாடெல்லாம் நான் மதிக்கிறேங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து ட்ரங்கேட்டட் வெர்ஷன் கிடையாது. ஆரியம் போல வழக்கொழிந்து போகணும்னு அது முடியும். அப்போ ரெண்டு சாங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எங்களோட கல்லூரி நாட்களோட தூக்கம், அதனால நான் இவ்வளவு டீட்டெயில சொல்றேன். நீராரும் கடல் கொடுத்த ஒன்னு, வானார்ந்த பொதியின் மிசை ரெண்டு, அண்ணா காலத்துல கன்சிடர் பண்ணது அண்ணா மறந்துட்டாரு. கலைஞர் காலத்துல வந்து அபிஷியலா ஆக்கும் போது ஒரு மொழி அழிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாங்கிற ஒரே காரணம் தான் அந்த கடைசி போர்ஷன் நம்ம நிறுத்தினது. அதுக்கு விட்டுட்டு படிக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. உண்டு இன்னொன்னு, இந்தி திவஸ் தான், நீங்க எடுத்து பாருங்க, இந்தி தினம் தான் அது. அது 14 செப்டம்பர் 1949 நினைவு சொல்றாரு. வசதிப்பட்ட நாள்ல அந்தந்த மாநிலங்கள்ல நடத்துறாங்க. ஆனா இந்தி மாதம்னு தான் இவங்க கொண்டாடி இருக்காங்க. அதனாலதான் நான் அந்த கேள்வியே வச்சேன். மாநிலம் இல்ல, நிறுவனங்கள் இல்லங்க. இந்தி திவஸ் தான் எப்ப இந்தி மந்தா மாத்துனீங்கன்னு மாநிலங்கள் நடத்துறது அவங்கவுங்க இஷ்டம். மாநிலங்கள் நடத்துதுன்னு நடத்த வேணும்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல, சர்க்குலர் இல்ல, உத்தரவு இல்ல. ஓகே, நம்ம பேசுவோம். சரவணன், இவர் இன ரீதியாக ஆளுநரை குறிப்பிடுறது சரியா அப்படின்னு திரு நாகராஜ் கேட்குறாரு. ஆளுநருடைய சமீபத்திய அந்த ட்விட்டர் மெசேஜ்லேயும் அதை சொல்கிறாரு. ஆளுநரா ஆரியனரா அப்படின்னு கேட்குறதன் மூலமாக இன ரீதியாக அவரை விமர்சிக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, இப்போது தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து அப்படி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் என்ன அப்படின்னா ஆளுநருடைய நடவடிக்கைகள். இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, தமிழ்நாட்டுடைய பேரை மாற்ற வேண்டும் என்று ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பேசினாரு.
அதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம். தமிழ்நாடு என்ற பேர் வர வேண்டும் என்பதற்காக போராடி பெற்ற பேரை தமிழ்நாடு என்று அழைப்பது சரியல்ல, தமிழகம் என்று அவன் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. தொடர்ந்து அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம், அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? இல்ல, ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, அவர் அவருடைய கடைசி அந்த கொடுத்திருக்க ட்விட்டர் பதிவுல, தமிழ்தாய் வாழ்த்துக்கு நான் அவமரியாதை இழைத்ததாக ஒரு அந்த குற்றச்சாட்டு பொய்ங்கிறார். அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், ஒவ்வொரு விழாவிலும் நான் தமிழ்தாய் வாழ்த்தை முழுமையாக பாடுவேன் என்பதையும் அதை பக்தி சிரத்தையோடும் பெருமையோடும் துல்லியமாகவும் பாடுவேன் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படி தமிழ் தாய் வாழ்த்து மீது எனக்கு மரியாதையோடு தான் நான் இருக்கிறேன், அதை தெரிஞ்சு என் மீது இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதான்னு கேட்கிறாரு. அதுதான் இப்போ இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஆளுநர் வந்து இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு தமிழர்கள் விரோத கருத்தை சொல்லாமல் இருந்திருக்கிறார், அவர் எப்பவுமே வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னா, திராவிடத்தை எதிர்த்து திராவிட சித்தாந்தம் வழக்கொழிந்த சித்தாந்தம்னு சொல்லி திராவிடத்தின் மீது நஞ்சை கக்கியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர். தமிழ்நாட்டில் அவர் இருக்க தகுதியற்றவர், லாயக்கற்றவர், ஒளிபெருக்கி இருக்கு சார், ஆக சிறப்பாக போய் சேரும், அதனால நீங்க வந்து உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. ஒரு கவர்னரா ஒரு முதலமைச்சரா லாயக்கெல்லாம் வெளியே போகணும் விரட்டணும் அப்படி எல்லாம் பேச வார்த்தைகளா மாதிரி ஒரு வார்த்தை டிவியில உட்கார்ந்து பேசக்கூடாதுங்க. சரவணன், திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுடைய ஆளுநர் சட்டப்படியும் தார்மீகப்படியும் தமிழ்நாட்டின் ஆளுநராக நீடிப்பதற்கு லாயக்கற்றவர், அதை என்னால சப்ஸ்டான்சியேட் பண்ண முடியும், நான் சப்ஸ்டான்சியேட் பண்ணிக்கிறேன். இப்போ முக்கியமான கேள்வியாக என்ன வருது அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க, அது எப்படிங்க ஒரு இடத்துல மட்டும் இன்அட்வர்டன்ட் எரர், இன்அட்வர்டன்ட் எரர் வந்து ஏன் முதல் வார்த்தைக்கு வரல? அது வந்து கரெக்டா திராவிடனால் திருநாடும் அந்த வார்த்தைக்கு மட்டும் வருமா? அப்போ என்ன உள்நோக்கம்? இது வந்து இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய சந்தேகம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இது வந்து வேண்டும் என்றே ஆளுநர் மாளிகையிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு கைய மீறி போயிடுச்சு, வழி இல்ல, அவர் எதிர்பார்க்கல. சி, அவருடைய நோக்கம் என்ன, ஆளுநருடைய நோக்கம் என்ன, முடிஞ்சு போச்சு, அஞ்சு வருஷம்.